ஹாய் எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லைனா லைக் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. அந்த 5 ஆப்ஷனை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட க்ளியராக என்ன செய்யறேனா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, இது நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சாய்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சாய்ஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 சாய்ஸில் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு என்னாகும், சீட் அலாட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தேர்டு, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 5 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதில் தேர்ட் சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்குன்னு வச்சுருக்கோம் இப்போ, சரியா? இப்போ உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ அந்த தேர்ட் சாய்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு தேர்டு நீங்கள் சாய்ஸ் கொடுத்த காலேஜ் கிடச்சிருக்கு தெரியுமா, அந்த தேர்டு காலேஜை நான் எனக்கு வந்து ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்படி இருக்கவங்க வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போய் என்ன செஞ்சிடணும், ஜாயின் பண்ணிடணும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் 5 காலேஜ் கொடுத்துருக்கீங்க, இல்லை தேர்ட் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ அதில் தேர்ட் காலேஜ் எனக்கு ஓகே தான், கிடச்சிருக்கிறது ஓகே, இருந்தாலும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் செகண்ட் காலேஜ் கிடைக்குதான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி கிடச்சதுன்னா அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் செகண்ட் காலேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா எனக்கு அந்த தேர்ட் காலேஜே ஓகே அப்படிங்கிறது தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அதாவது நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேர்ட் சாய்ஸ் கிடச்சிருக்கு, அந்த தேர்ட் சாய்ஸ் ஓகே. ஒருவேளை எனக்கு ஃபஸ்ட்டு காலேஜோ செகண்ட் காலேஜோ சீட் இருக்கும் பட்சத்தில் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அதில் போயிடுவேன், இல்லைனா அதே தேர்ட் காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இப்போ உங்களுக்கு தேர்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த தேர்ட் காலேஜ் எனக்கு வேணாம், ஃபஸ்ட்டு காலேஜ் செகண்ட் காலேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறேன், கிடச்சா நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைனா நான் அவங்க நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. இது வயசான ஆப்ஷன் கிடையாது. தென் ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. அதாவது அது இதுவும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தேர்ட் காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த தேர்ட் காலேஜ் எனக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுவும் வயசான டிசிஷன் கிடையாது. தென் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குயிட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேர்ட் காலேஜ் எனக்கு வேணாம், நான் கவுன்சிலிங்கிட்டே குயிட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி யாரும் பண்ண போகிறது இல்லை. தென் இப்போ இது முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு 5 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அந்த 5 சாய்ஸில் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அப்போ நான் கவுன்சிலிங்கில் எலிஜிபிள் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு அப்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது திருப்பி சீட் எதுவும் வேக்கண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த 5 காலேஜில் எதுவும் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த 5 காலேஜில் ஏதாவது சீட் அலாட் ஆகும், இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், டேரெக்டாக போயிடலாம். ஸோ சாய்ஸ் இப்போ ஒரு 10 காலேஜ் நீங்கள் சாய்ஸ் கொடுக்குறீங்க, அந்த 10 காலேஜுமே உங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது உங்களுக்கு ஏதாவது சீட் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுப்பாங்க, இல்லைனா டேரெக்டாக நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க, சரியா? ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ். ஐ ஹோப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா ஜாயின் பண்ணணும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா கொடுத்துருக்க காலேஜ் ஓகே, அதுக்கு மேலே ஏதாவது நல்ல காலேஜ் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறது. தென் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா டிக்ளைன் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறது. அதுக்கப்புறம் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா உங்களுக்கு கிடச்ச சீட் வேணான்னு சொல்லி அப்வர்ட் மூமெண்ட் மேலே இருக்க காலேஜ் மட்டும் ட்ரை பண்ணுறது. தென் டிக்ளைன் அண்ட் குயிட்னா கவுன்சிலிங் விட்டே போகிறது. ஸோ இதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மட்டும் தான் வயசான டிசிஷன். ஸோ அதை கரெக்டாக என்ன செய்ய யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.